Assalamu alaikum, my dear friends and families. Welcome to Rahimay's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு சிக்கன் லாலிபாப் சாசி டைப் எப்படி செய்யணும் காட்ட போகிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சிக்கன் லாலிபாப் ட்ரை ஃப்ரை எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கூட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு குயிக்காக வந்து அதை செஞ்சு காட்டிடுறேன். சிக்கன் லாலிபாப் வந்து ஒரு ஃபேவரட் ஸ்டார்டராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும். இது வந்து நம்ம வீட்டிலே வந்து எப்படி ரெடி பண்ணலாம், நிறைய குவான்டிட்டியோட. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போனால் நம்மளுக்கு கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும், பட் வீட்டில் வந்து நம்ம வந்து நிறைய செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்லாம். இப்போ வந்து சிக்கன் லாலிபாப் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதில் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், டர்மரிக் பவுடர் ஹாஃப் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பெப்பர் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், அப்புறம் சால்ட் தேவையான அளவு நான் ஹாஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து சிக்கன் மசாலாவில் ஆல்ரெடி சாஸ் இருக்கும். அப்புறம் கார்ன்ஃப்ளோர் ரைஸ் ஃப்ளோர் போட்டுக்கலாம் அந்த கிறிஸ்பினஸ்க்காக, கர்டு போட்டுக்கலாம் அந்த ஜூசினஸ்க்காக, லெமன் போட்டுக்கலாம். அப்புறம் ஃபுட் கலர் வந்து தேவை ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. 30 minutes மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பேன் சூடானதும் நம்ம வந்து எண்ணெய் வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஒவ்வொரு லாலிபாப்பாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லாலிபாப் ஃப்ரை பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த எட்ஜை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அது வந்து ஆயிலில் வந்து ஃப்ளோட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து மேலே வந்து குக் ஆகாமல் இருப்போம் அதனால. ஸோ இது வந்து கொஞ்சம் ரெட்டாக கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சில சிக்கன் வந்து மேலே வந்து உங்களுக்கு நல்லா சமைச்சு குக் ஆன மாதிரி இருக்கும், பட் உள்ளே வந்து குக் ஆகாது. அதனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அழகாக வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அவசரப்படாதீங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா உள்ளேயும் வெளியிலையும் சூப்பராக குக் ஆகி வந்துடுச்சு. இது வரைக்கும் வந்து சிக்கன் லாலிபாப் ட்ரை ஃப்ரை பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாஸி சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யணும் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 2 tablespoons வந்து சூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம், அது வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1 to 2 spoons போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பூண்டும் வெங்காயமும் ஒரு 3 நிமிஷம் அளவு வந்து இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வதக்கிக்கலாம். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொன்றா சாசஸ் ஆட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, க்ரீன் சில்லி சாஸ் ஒரு 1/2 spoon போட்டுக்கோங்க காரத்துக்காக, ரெட் சில்லி சாஸ் 1 spoon போட்டுக்கோங்க, டொமேட்டோ கெச்சப் 1 spoon போட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன் பவுடர் இருக்கு இல்லையா, அது தண்ணியில் கலக்கி அது 1 spoon போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, நல்லா சிம்மில் வச்சு ஒரு வாட்டி இது குக் பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் சுகர் இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து சோயா சாஸ்லாம் வந்து கசப்புக்கு போட்டிருக்கோம், அது பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் வந்து இனிப்பு போட்டுக்கணும் அதனால. இப்போ வந்து சாஸ் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிற சிக்கன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சாஸ் எல்லாம் போய் அந்த சிக்கனில் வந்து ஒட்டிக்கும். அப்போ வந்து கம்ப்ளீட்டான வந்து சிக்கன் லாலிபாப் சாஸி ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes வந்து இது சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. சூப்பரான சிக்கன் லாலிபாப் சாஸி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒவ்வொரு கடையிலையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வெங்காயம் பூண்டு ஸ்மெல், அப்புறம் வந்து இந்த சிக்கன் ஸ்மெல்லு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வீடே வந்து மணமணக்குது. இதுவரை ஒரு சூப்பர் ஸ்டார்டர் இல்லைன்னா சைட் டிஷ்ஷும் சொல்லலாம். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் வந்து இது கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் கூட. இல்லையா நீங்கள் அப்படியே வெறும் வாயில் கூட இது எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிடும். ஈஸியான ரெசிபி, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிக்கன் லாலிபாப் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக உள்ளேயும் வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா வந்து குக்காயிருக்கு, செம்மையாக இருக்குது. வாயில் வச்சோன்னு அப்படியே வந்து உருகி போயிடுது. நான் இது வந்து சூடாக இப்போ சாப்பிட போகிறேன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருக்கோம். சிக்கன் லாலிபாப் சாஸி ரெடி. அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமேஸ் கிச்சன். தேங்க்யூ.